வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன குஞ்சோட சைஸ் நான் காட்டுறேன், நம்மள்ட்ட இருக்க சிக்ஸோட சைஸ் நான் காட்டுறேன். வாங்க அப்படி வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாருக்கும் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை டங்குன்னு அமுக்கி விட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ என்னென்ன அப்டேட்னு பார்த்துடலாம். இந்த ரெண்டு பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துடுச்சு, வெள்ளை வர ஆரம்பிச்சுட்டு. இந்த சிக்கு வந்து வெள்ளை வருது, அது வந்து கொஞ்சம் வெள்ளை இது வரைக்கும் வருது, இந்த இது வரைக்கும் வந்து அடுத்து அப்படி திரும்பி உள்ளே போயிடுது. இது பார்த்திங்கன்னா அந்த நல்லா சைஸ் வந்துடுச்சு, எல்லா இடமும் முடி முளைச்சிட்டு. அந்த இதுக்கு வந்து அந்த கட்டிக்கு வந்து பி காம்ப்ளஸ் தெரியும்னா உங்களுக்கு, பிகாசல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து போட்டணும், போட வேண்டியது இருக்குது அதுக்கு. அது போட்டு அது எப்படியாவது உதிர்ந்துடும் அப்படின்னாங்க, பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த முட்டைக்கு ரெடியாக இருக்குது. இன்னும் முட்டை வச்ச மாதிரி தெரில எனக்கு, பார்க்க முட்டை வைக்கலன்னு தான் நினைக்கிறேன். இதோட சிக்கு பார்த்திங்கன்னா கீழே உள்ளதை பார்த்திங்கன்னா அந்த அட்டியை வரும், நம்மளுக்காக தான் இருக்கும், சூப்பராக இருக்குது பார்த்தீங்கள. கருணை சிக்கும் அது நல்லா காப்பாற்றிருக்கு. பார்த்தீங்கன்னா என்ன அட்டி இதுதான் இதுக்கிட்ட நான் போகவே மாட்டேன். அந்த கலர் பார்த்திங்கன்னா அது சூப்பராக இருக்குது. இது என்னது, இது நெஞ்சிலலாம் வெள்ளை வருது, நெஞ்சில் வெள்ளை, முதுகில் வெள்ளை, ரைக்கில் வெள்ளை. அது பார்த்தீங்களா கருணை சிக்காய் எப்படி இருக்குன்னு, கருணை சிக்கு ஓரளவு இது வச்சனால அது உயிர் பொழைச்சிருக்குன்னே தான் சொல்லலாம். அது வந்து ஒன்றே ஒன்று தான் இறை அடிக்கும், அதுவும் ஃபீமேல் மட்டும்தான் இறை அடிக்கணும்னா நாங்கள் கருணை வந்து கண்டிப்பாக மாற்றி ஆக வேண்டியது இருக்குது, பார்க்கலாம். அது அடுத்த வாய்ப்புலையாவது மேலும் சேர்ந்து இறை அடிக்கான்னு பார்க்கலாம். இந்த வாய்ப்பில் சுத்தமாக அடிக்கலை இறை, எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டையும் ஒதுக்கிடுச்சின்னு நினைக்கிறேன், தெரியல சரியா. நான் காலையில் எழுந்துச்சு பார்க்கப்போ இந்த இடத்துல கிடந்துச்சு, இந்த இடத்துல இந்த இடத்துல கிடந்துச்சு, அவ்வளோ ஹைட்டு போகாது, எப்படி போச்சுன்னு தெரில. இது துரத்தி விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல இதுக்கப்புறம் துரத்தி விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒன்றும் முட்டை பொரியலன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில, முட்டை பொரியலன்னு நினைக்கிறேன். வாங்க அப்படின்னா அந்த கேஜில் போய் என்னென்ன அப்டேட்ஸுன்னு பார்த்து சொல்கிறேன். இந்த புறாவுக்கு வந்து நம்ம ஜோடிப்பட்ட நேரம் இருக்கிறதா, எந்த புறாவை இவனை போட்டோம் தெரியுமா, என்னென்னா அப்படின்னா கடைசி வரைக்கும் ஜோடி சேர்ந்த மாதிரி தெரில, ஃபீமேல் மேலே தப்பா இல்லை மேல் மேலே தப்பான்னு தெரில, ஜோடி சேரலை. இப்போதைக்கு நாம் வந்து இதையும் கனெக்ட் பண்ணி ஒரே நல்ல ஜோடி சேர்ந்துட்டு, அதுதான் அபூர்வம். இதை பார்த்திங்கன்னா இது வந்து குச்சி பொறுக்கி ஒரு முட்டை வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நான் பவுல் வச்சா கூட சீக்கிரத்தில் முட்டை வச்சிடும், வைப்போம் பவுல் வச்சு இதையும் சிக்கன் எடுத்து பார்ப்போமே. அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இந்த புறாக்கு ஒரு ரெக்கெட் அவுத்து விட்டுறேன், அந்த கிளிப் மட்டும் டெலீட் ஆகிடுச்சு எப்படின்னு எனக்கே தெரியலை. கருணை சிக்கை பார்த்திங்களா இது ஒன்று தான் வளர்க்குது, நான் மண்ணை ரெண்டாவது மட்டும் மண் இப்படி தான் இருக்குது, பார்த்தா தெரியல. ஃபீமேல் மட்டும்தான் இறை அடிக்காது, இந்த இது அழுக்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேல் பார்த்திங்கன்னா ப்யூராக இருக்கும், பல்ட்டியும் அடிக்காதான் இறையும் அடிக்காதான். அப்போ அந்த புறா என்னத்துக்குன்னு கேட்கேன், அதான் மாற்றலான்ற முடியல இருக்கா அப்படி. நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உடனே அந்த பல்ட்டி வந்து ஃபீமேல் வந்து பல்ட்டி அடிக்க வாய்ப்பு இருக்குது, வாங்க அப்படி பார்த்துடலாம். நம்மளோட எல்லா புறமும் ரவுண்ட்ஸ் போயிட்டு இறங்கி விட்டேனே, அது இப்போ அது முட்டை பொறிஞ்சிருக்கான்னு பார்க்க வேண்டியது இருக்குது, ஏன்னா அது வெளில ரவுண்டு வந்து அடிக்குது, அதனால் பார்ப்போம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்ட்டு. கருணச்சிக்கு வந்து நல்லா வளர்ந்துருக்குதுண்ணே, எல்லா இடமும் வந்துட்டு வெளில, இன்னும் வர வேண்டியது வேறு பாக்கி இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல் வந்து அதிகமாக இருக்குன்னு பார்க்காதீங்க, உள்ளே நிறைய புறாக்கு ஜோடி போட்டு கல்லை ஃபுல்லாக இங்கேயே சேர்த்து வச்சாச்சு, அதனால தான் இவ்வளோ கல் இருக்குது, நீங்கள் பார்க்காதீங்க. கருணை வரப்போகுது, நல்லா பாருங்கள், அடிக்குமா, அடிக்கவில்லை, ஸோ சேட். எப்பவும் பறந்து வந்து அடித்து ஒரு அடி அடிச்சுட்டு தான் கீழே இறங்கும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சிட்டு பிறகு அதனால் அடிக்கலை. எப்பவுமே அங்கேருந்து வந்து இப்படி நேராக மேலே ஏறி ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு கீழே இறங்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அடிக்கலை. இது பொரியலில் வாங்கிட்டு வந்தோம், பொரியல்லாம் காலி ஆயிட்டு. ஆனால் இதுக்கு நம்ம யாரை போட்டு விட்டுட்டு அந்த ஃபீமேல் உள்ளே போயிட்டோம். ஆமாம், ஃபீமேல் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டுத்துக்கும் அவுத்துட்டோம்ல, அந்த ரெண்டு வரவே இல்லை. ஒரு குட்டியும் வரலன்னு நினைக்கிறேன். அந்த நிக்கி வாசல்லே நிக்கி குட்டி பார்த்தீங்கன்னா, வாசல்லே நிக்கி. இது பல்ட்டி அடிக்கிற கட்டவா? இப்போ இறங்குறப்ப பல்ட்டி அடிக்க பாருங்க. அடிச்சிச்சு பார்த்தீங்கன்னா என்னமான்னு தெரியலை, அடித்து விட்டது. இப்போவும் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அடிச்சிச்சுல அந்த அடுத்து. ஆனால் ரெண்டாவது அடி வந்து கொஞ்சம் ஓரளவு அடிக்கலை. நான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன், நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மூணு அடி அடிச்சிச்சு. சரி வாங்க, அப்படியே அந்த கேஜில் போய் அந்த குஞ்சு சிக்கு வெளில வருது பாருங்கள். அந்த சிக்கு வெளில வருது. அது கூட உள்ள சிக்கு தான் வந்து எஜ்ஜிலே நின்று நின்று உள்ளே போயிடுது. இது வந்து இது நிற்கிறனால அது வந்து உள்ளே வரமாட்டேங்கி. சரி வெளில வரமாட்டேங்கி, உள்ளே வரமாட்டேங்கின்ற பாருங்க. நம்மள்ட்ட வந்து கருணையிலேருந்து எல்லாமே கையில் பழகிடுச்சு. இந்த மண்டையில் உள்ள வந்து ஓரளவு பழகுது, இருந்தாலும் பயம் இருக்குது. அதுக்கு மண்டையில் உள்ளே பார்த்திங்கன்னா பயம் ரொம்பவே இருக்குது. இறங்கு ஐ கொழுப்பு இந்தா சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடே 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 சாப்பிடே. வாங்கண்ணா, அப்படியே உங்களுக்கு கருணை சிக்க காப்பிச்சிட்றேன். அந்த அந்த கேட்டில் வச்சு கருணை சிக்க காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சுக்கு. நான் அப்படி வெளில எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்கு, எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆட்டை தான் நம்மளுக்கு வந்து கலர்ஃபுல்லாக வருது சிக்கு. மற்ற அடுத்து காப்பி செட் ஒன்று கலர்ஃபுல்லாக வந்துருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயும் மண்டையில் வெளில வருது. யாரை அடிக்கலை இன்னும் வரைக்கும், ஏன்னா அது இப்போ தான் வெளில வந்து திங்கம் வந்துருக்கு. இப்போ தான் யாரை அடிக்க போவோம், அதனால் யாரும் வந்து இது பண்ணணும். அப்படி நான் கருணை சிக்கு எடுத்தேன்னா அதுதான் பார்த்திங்கன்னா ஓவராக கத்திகிட்ருக்கு. ஏன்னா அது இதோட பெருசு, வயசில் பெருசு, ஆனால் சைஸில் சிறுசு. பார்த்திங்கன்னா எவ்வளோ பாவமாக இருக்குது பாருங்கள். அந்த கருணையோட டே இதுக்கு ஆகுது, அதுக்கு பொறிஞ்ச நாள் வந்து இதுக்கு ஆகுது. இன்னாலும் இது பொடிசாகவே இருக்குது, எனக்கு எப்படின்னு தெரில. நல்லா இருந்தால் சரி தான், அதுக்கு வந்து மேல் மேலே தான் தப்புன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிட்டு பூரா அப்படி. நான் இதையும் கொண்டு அதில் வச்சுட்டேன் கரெக்டாக வச்சுட்டேன். அவ்வளோதான் அந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். டாடா, பை பை, சி யூ, பை.